ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே முடிஞ்சிருந்துச்சு. ஏகப்பட்ட விஷஸ்ங்க, எந்த வருஷமும் வராத விஷஸ் இந்த வருஷம் வந்துருந்துச்சு. பயங்கர ஹாப்பி. என்னடா இவ்வளோ விஷஸாடா வரும்னு சொல்லி என்னால் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் கிட்டத்தட்ட 200-300 மெசேஜஸ் அண்ட் நைட் 12 o'clock வந்து 2 or 3 பீப்புள்ஸ் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், மை காட் நம்மளுக்கு இவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் இன்னமும் நான் வந்து எல்லாத்துக்குமே முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சில பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல, இங்கேஜ் நான் ரிப்ளை பண்ணல. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து விஷ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தீங்க. நிறைய பேர் ரித்திக் சேஃபாக இருடா, நல்லா பண்ணுறடா வந்து மோட்டிவேட் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில செலிப்ரிட்டிஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி வீடியோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, என் எப்படி அனுப்பிச்சிருக்காங்க இப்போ பார்க்கலாம். வாங்க போகலாம், பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் இயர்ஃபோன்ஸ் மாட்டிப்போம். வாங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த வெரி வெரி ஹாப்பி பர்த்டே ரித்திக், ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல வருது. அங்கிள் சூப்பர் பட். தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக. ஹாய் ரித்திக், விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. ரொம்ப சின்ன வயசில் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நல்லா வந்துட்டுருக்கேன். இன்னும் பெருசாக 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 ஜெயிக்கணும், நீ பெரிய ஆளாக வரணும். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் யாருங்கிறது பார்க்கலாம். ஹாய் ரித்திக், ஹாப்பி பர்த்டே, ஹேவ் ஃபன். யூடியூப்பில் நல்லா சூப்பராக பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எடுத்து நிறைய காசு சம்பாதிக்கணும். டேக் கேர், ஹேவ் ஃபன். அண்ட் நல்லா இன்னும் நல்லா போக போக வயசான அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம் அப்புறமா. ஹாய் ரித்திக், ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ். அண்ட் எப்பவும் போல் அப்பா அம்மா சொல்படி கேட்டு நல்ல பிள்ளையாரு, கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ். தேங்க்ஸ் ஸோ மச். ஹாய் ரித்திக், எப்படி இருக்கிற? உங்கள் அப்பாவோட நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, கோவா டைம்லேருந்து நல்லா தெரியும். அப்போ டிஷர்ட்லாம் கொடுத்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணார். சூப்பர் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். ஓகேவா, வர்ற வருஷம் பூரா சூப்பராக வேறு லெவலில் இருக்கிறது வந்து நீ மேலே மேலே வளர்கிறதுக்கு வந்து என்னோடய ஹார்ட்டி விஷஸ். கங்க்ராச்சுலேஷன், நீ பண்ணுற எல்லா ஜாப்லேயும் மேலே மேலே வர வாழ்த்துக்கள். ஓகேவா, தேங்க்யூ. தேங்க்யூ ரித்திக். ஏ தம்பி, ரித்திக்கு மாசு வேற லெவல்ல பண்ணிட்டேன். நான் வந்து உன்னை பார்த்தப்ப நீ கிட்டத்தட்ட 400 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் கூட இன்னைக்கு அந்த ஒரு மாசத்துல நீ கிட்டத்தட்ட ஒரு 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நெருங்கிட்ட அப்படிங்கிறப்ப வேற லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ். மினி 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 ஹாப்பி பர்த்டே விஷஸ்லாம். மாஸ் பண்ணு, சூப்பராக பண்ணு, பிடிச்சத பண்ணு, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக மேல் மேலும் வளரு. ஸோ அண்ணே உனக்கு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், மாஸ் பண்ணுறோம். ஓகேவா, பை பை பை. ஹாப்பி பர்த்டேடா தம்பி, வீடியோஸ்லாம் வேறு லெவலில் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் இந்த சின்ன வயசில் இதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம். சீக்கிரமாகவே சேனல் வேறு லெவலில் போயிடும். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் நம்ம சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம். மீட் பண்ணுறப்போ மறக்காமல் ட்ரீட் வச்சுரு. ஓகேவா, கண்டிப்பாக ட்ரீட் வைக்கிறேன். ஹாய்டா ரித்திக், ஹாப்பி பர்த்டேடா. பெரிய யூடியூப் ஸ்டார் ஆகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னைய வந்து மறந்துடுவேன். அதுக்கப்புறம் எப்படியோ பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணும்போது இதை பார்த்தீங்கன்னா என் ஞாபகம் இருக்கும்னு அனுப்புகிறேன். ஹாய் ரித்திக், நான் கைலாஷ். ஹாப்பி பர்த்டேடா. யூடியூப்பில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கிறேன், சேஃபாக பண்ணேன். ஏன்னா ஃபுட் ரிவ்யூஸ் இந்த டைமில் கொஞ்சம் ஒரு கஷ்டமான வேலை தான், அதனால சேஃபாக பண்ணேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டேடா. இப்போ என்னோடய ரியாக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்து என்னோடய பர்த்டே டேஸில் வந்து என்னெல்லாம் இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணி எங்கெல்லாம் போனங்கிறத அடுத்து பாருங்கள். ஹாய் காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நார்மல் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ண போயிட்டுருக்கோம். எஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த விஷஸ். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாஸ் பண்ணிட்டீங்க அந்த விஷயத்தை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த லவ் அண்ட் சப்போர்ட் மிகப்பெரிய தேங்க்ஸ்ங்க. விடவே இல்லை, மேபி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன் யூடியூப்பில் செலிப்ரேட் பண்ணுறது பர்த்டே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 6 மணிக்கு லைவ், ஃபர்ஸ்ட் டைம் சேனல் லைவ், பயங்கர ஹாப்பி. அண்ட் இப்போ நாங்கள் வந்து நச்சன் பேக்ஸ் போயிட்டுருக்கோம் கேக் ஆர்டர் பண்ணுறதுக்காக. லைக் 4 to 5 வேஸ் தான் அதை ஆர்டர் பண்ணுறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சர்வீஸ். அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து நச்சன் பேக்ஸ் போயிட்டுருக்கோம். அண்ட் ஒரு ஸ்பெஷலான கேக் ஆர்டர் பண்ண போகிறோம். எனக்கு எக்ஸ்ட்ரா தெரியும், அப்பா சொல்லிட்டார். இவன் சஸ்பென்ஸாக வச்சா கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன், அடம்பிடிப்பேன் நான் வரங்கடி கேக் வாங்குறக்கு அப்படின்னு. அதனால் நான் உங்களுக்கு சஸ்பென்ஸாக வச்சுக்கலாம்னு சொல்லி இங்கே நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். கரெக்டாக இருந்த சிடிசி ரோட் தான். மேபி லைக் இங்கே ஒரு 500 meters இருக்கும் கைஸ். சிடிசி ரோட்டில் நின்றுருக்கோம். அண்ட் நான் உங்களுக்கு கேக் ஷாப் போய்ட்டு அங்கே இருந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, பாய். I know we won't make it out. I've heard it all before.
let's move on. It's alright, so let's move on. Let's move on. It's alright, so let's move on. It's alright, so let's move on. பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணும், எங்கே ஆர்டர் பண்ணா? இன்னைக்கு ஒரு 6 o'clock சொல்லுங்க. 5 o'clock பிளாக் ஃபாரஸ்டே போதுங்களா? பிளாக் ஃபாரஸ்ட் அண்ணா அப்படியே மணிங்க பை அண்ணா. பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ளேவர் மேலே லோகோ திங்க் அண்ணா. 1 kg எவ்வளோண்ணா இருக்கோ? 900ங்களா? 800 நைஸ். ஓகே ஓகே. 2 kg பிளாக் ஃபாரஸ்ட்டுங்க. We head for the sky, it's alright. Our wings wouldn't fly, it's alright. If we are crashing down again, pieces of love, it's alright. Scattered in mud, it's alright. You're giving me a lie again. And tell me what you want, this time I won't take it to the heart. நம்ம வந்து கேக் ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் நட்ஸ் அண்ட் பேக்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் போகிறோம் ஓகேங்களா? இருந்த ஸ்பெஷல் கேக்னு பட் இல்லைங்க, அது மேக்ஸிமம் ஒரு நாள் ஆயிரும்னாங்க. சரி ஒரு நாளாக வேண்டாம், எனக்கு இன்றைக்கி ஒரு 5 o'clockல கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னே. சரி நார்மலாக ஹாப்பி பர்த்டே எடுத்து டெக்கரேஷன் மட்டும் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணியிருக்கேன்னு பண்ணுறேன்ட்டாங்க. ஸோ ஹியர் ஹீவிகோ 1600 ஆயிருக்கு. 2 kgs ஆர்டர் பண்ணியிருக்கு, பிகாஸ் லைக் 2 kgs பத்தும் அதே எச்சு தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி. ஓகே 5 PM வந்து டெலிவரி எடுத்துடலாங்க. 5 PM வந்து நம்ம பார்ப்போம் கேக்ஸ் எல்லாத்தையும். லெட்ஸ் கோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக் வாங்கியாச்சு, கேக் வெட்டியாச்சு. அண்ட் ஃபைனலி வி ஆர் கோயிங் டு ஈட் டின்னர் வித் என்னோட ஃப்ரெண்டோட. இங்கே பாருங்களேன், இஸ் அ வெரி குட் மேன். கைலாஷ் 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 எஸ் ஏய் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குடா. வி ஆர் கோயிங் வித் கைலாஷ், வி ஆர் கோயிங் வித் கைலாஷ் அண்ட் டே 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 கைலாஷ் கூட போகிறோம். அண்ட் கைலாஷ் என்னமோ சொல்லணுன்ட்டு இருந்தாங்க முன்னாடி இருந்தே. ரித்திக் உங்கள்கிட்ட ஒன்றே சொல்லணுண்டா அவன் கேமராக்கு முன்னாடி, ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் விட்டு கூடுறானா? என்னடா சொல்லுடா சொல்லுடா சொல்லுறான்னு வந்ததுலேருந்து கேட்டேன். நான் இப்போ சொல்லியிருந்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம்டா சொல்லுடான்னு. அதனால் வந்து ஒரு கேமிங் யூடியூப் சேனல் ஓன் பண்ணுறேன் கைஸ். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா டெல்டா மூமெண்ட்ஸ். நீங்கள் யூடியூப் ஃபீல்டில் போனீங்கனாலே அது டக்குன்னு வந்துடும் கைஸ். அது பப்ஜி சேனல் இனிமேல் வந்து வேல்ரன் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிப்போம் கைஸ். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புனீங்கன்னா நீங்கள் கீழே போய் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நான் க்ரோ ஆகிட்டு இருக்கேன், என்னையும் உனையாட்டம் க்ரோ பண்ண விடுங்க கைஸ். தேங்க்யூ. ஓ மை காட், நல்லா பேசுகிறோம் அந்த கைஸ். எஸ் இப்போ நாங்கள் வந்து கொக்கரகோக் டின்னர் போயிட்டுருக்கேன். ஆஸ் யூஷுவல் செமையாக இருக்கும். அங்கே இருக்க ஷவர்மா, தம்பி ஷவர்மா அவ்வளோ பிடிக்காண்டா.
ஷவர்மா ரொம்ப பெரிய ஷவர்மா ஃபேன். இவன் பிரியாணி ஃபேனுங்கிற மாதிரி நான் ஒரு ஷவர்மா ஃபேன். பாருங்க கைஸ், நம்மளாம் ஃபுட் ரீ ஒன்றுமே இல்லை, எப்படி பேசலாம் பாருங்கள் கைஸ். அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, கொக்கருக்கு ரீச் ஆகியாச்சு. யாருக்குன்னா கைலாஷ் அப்பா அம்மா. இது வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபேமிலியோட டின்னருக்கு வந்திருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபுட் ரிவ்யூ எதிர்பார்க்கணும். ஓகே லெட்ஸ் கோ.